ஹெல்த்தியான விஷயம் எங்க இருந்தாலும் நம்ம போய் அதை அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்றதுல நான் ரொம்பவே உறுதியா இருக்கேன். மூலிகை மூலிகை சூப் இருக்கான், முளைப்பயிறு சமோசா இருக்குதான், சீரகசம்பா, வாழைப்பூ பிரியாணி, கம்பு, காரக்களி, உளுந்தங்களி. ஐ கேன் பெட் ஆல் ஓவர் சென்னை ஐ டோன்ட் ஃபைண்ட் லைக் திஸ். ஓ, திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் டைம் வி ஃபவுண்ட் லைக் திஸ். பனானா ஃப்ளவர் காம்போ இஸ் ரியலி யூனிக். பனானா ஃப்ளவர் பிரியாணி, பனானா ஃப்ளவர் வடா, இட்ஸ் ரியலி யூனிக். இந்த ஃபுட் நம்ம கத்துக்கணும்னு சொல்லிட்டு சிவகாசியில போயிட்டு ஒரு மாரஞ்சின்னு ஒருத்தர் கிட்ட கத்துட்டு வந்தோம்னா, ஓகே, அவன் ஆக்சுவலி டிப்ளமோ குக்கரி முன்னிரு முடிச்சிருக்கோம். நம்மளுக்கு வந்து நிறைய ஹெக்டிக் டைம் ஷெட்யூல்ல வந்து சமைக்கிறதுக்குலாம் ரொம்ப டைம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஹெல்தி ஃபுட்ஸ் இங்கே கிடைக்கும் போது யூ ஷுட் கம் அண்ட் எக்ஸ்ப்ளோர். அப்புறம் வந்து இன்றைய ஸ்பெஷல் கருப்பட்டி குலோப் ஜாமுனாமா. ஸோ வாங்க அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். முருங்கைக்காய் சூப் பற்றி சொல்லுங்க. அதை முருங்கைக்காய் சூப் சொல்ல விட பாக்கிரா சூப் சொல்லுங்க. ஒரு நல்ல விஷயத்தை வந்து ஷேர் பண்ண தான் வளரும். அதுக்குனால சொல்கிறேன், இந்த போல ஷேர் பண்ணுங்க அட்லீஸ்ட். இன்னைக்கு வந்து எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, உண்மையிலே ஒரு ஆரோக்கியமான ஒரு விலாக் எடுத்துதாங்க வந்திருக்கோம். ஏன்னா ஹெல்த் சம்பந்தமா இப்ப வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு. உணவுல ஹெல்த் கான்சியஸ் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு. அண்ட் மக்களுமே வந்துட்டு இல்லாதப்பதான் அதை தேடுறாங்க, அப்புறமா இருக்கும்போது அதை விட்டுறாங்க. ஸோ அதனால என்ன ஆகுது, மக்களோட ஆதரவு கம்மியாயிருது. ஹெல்த்தியான விஷயம் எங்க இருந்தாலும் நம்ம போய் அதை அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்றதுல நான் ரொம்பவே உறுதியா இருக்கேன். இந்த மெனுலாம் பார்க்கும் போதே ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. என்னன்னா மூலிகை மூலிகை சூப் இருக்கான், முளைப்பயிறு சமோசா இருக்குதான், சீரகசம்பா, வாழைப்பூ பிரியாணி, கம்பு, காரக்களி, உளுந்தங்களி. இந்த உளுந்தங்களிலாம் இன்னைக்கு எங்க தேட முடியும், நம்ம எவ்வளவு காசு கொடுத்தாலும் கிடைக்குமா சிட்டிக்குள்ள? நவதானிய முளைப்பயிறு அடை, வாழைப்பூ வடை, கருப்பு உளுந்து மிளகு வடை, பருத்தி பால், பூண்டு சூப், தந்தூரியில வந்து பல வகை பரோட்டா சூப் போடுறாங்க. அதுவுமே ஹெல்தி தான், வித்தவுட் ஆயில், ஒரு தந்தூரி குக்கிங்கு, ஃப்ளேவரபுளாக இருக்கும். ஹெல்த்தியான ஒரு விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லைஃப் ஸ்டைலும் ஹெல்த்தியாக மாறும். எங்கே இருக்குது அப்படின்னா, அந்த கடை அடையார் மலர் ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப்பு, அதுக்கு அப்படியே பேக் சைடில் இருக்குது. ஸோ வாங்க என்னென்ன இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். Hi, group of friends. Hi. So what's your name? My name is Jatin. Hey, where are you from? I work here in the next street. Oh, originally from Assam. So how do you feel? What do you eat? Oh, this is really yummy and very healthy. Very unique combination. So okay. we mostly come here after office every day. Oh. So have some vada, grills. It's very nice. Huh? Kadai. Kadai na, adai. Kadai. Avloda solle. தமிழ் கிடைச்சது. ஐ திங்க் ஐ கேன் பெட் ஆல் ஓவர் சென்னை ஐ டோன்ட் ஃபைண்ட் லைக் திஸ். ஓ, திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் டைம் வி ஃபவுண்ட் லைக் திஸ். ஹீ இஸ் ஃப்ரம் ஷில்லாங், ஐ அம் ஃப்ரம் அசாம். ஓ, நெவர் ஃபைண்ட் திஸ் கைண்ட் ஆஃப் ஃபுட் இன் சென்னை. இட்ஸ் ஒன்லி பிளேஸ் இன் கோடிபாக்கம் ஆன் தி பீச், நியர் தி கோடிபாக்கம் பீச், பட் தே ஓன்லி ஹேவ் சூப்ஸ். ஐ ஆல்சோ லைக் தி சோயா சாப்ஸ் அண்ட் பாலிட் வெல். யா, ஆல் தந்தூர் ஐட்டம் ரைட். அண்ட் இன் தி ரோட் சைடு இட்ஸ் வெரி, யூ நோ, வெரி ரேர் டு see. Rare to see, yeah. Banana flour combo is really unique. Banana flour biryani, banana flour vada, it's really unique. It's good to see you guys. Thanks, yeah, thanks for your you. time. Hi sir, your name sir? Saravanan. Chitra. Name? Rachan. Okay, பயங்கரமான தமிழ் பேர் இருக்கு. எப்படி ரொம்ப செலக்ட் பண்ணி வச்சீங்களோ? ஓ, ஓகே ஓகே, வெரி குட். இந்த கடை எப்படி ஐடென்டிஃபை பண்ணீங்க? நாங்கள் எங்கள் காந்தி நகரில் தான் இருக்கோம், 8 இயர்ஸ் தான் இருக்கோம். ஸோ இந்த ஏரியாவில் ஏதாச்சும் இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். 8 இயர்ஸ் அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? டைம் வரோம். ஏன்னா கடை 7 இயர்ஸாக இருக்காமா? 7 இயர்ஸ் இருக்குது. நாங்கள் வந்து அதிகமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணல. நாங்கள் அதெல்லாம் நீங்கள் மதியானமே வந்து செக் பண்ணிட்டு போனோம், கடை எவ்வளோ மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. மோஸ்ட் எந்த ரெஸ்டாரண்ட்லேயும் இந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் கிடைக்காது. அது மாதிரி ஹோம்மேடாக இருக்குது, நல்லா வந்து நம்ம ஹெல்தி ஹெல்த்தியாகவும் இருக்குது. அவங்க செய்முறையும் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாகவும் பண்ணுறாங்க. நம்மளுக்கு வந்து நிறைய ஹெக்டிக் டைம் ஷெட்யூலில் வந்து சமைக்கிறதுக்குலாம் ரொம்ப டைம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஹெல்தி ஃபுட்ஸ் இங்கே கிடைக்கும் போது யூ ஷுட் கம் அண்ட் எக்ஸ்ப்ளோர். இல்லை, நம்மளுக்கு வந்து இந்த முளைப்பயிர் இதெல்லாம் இந்த மாதிரி சமோசா இதெல்லாமே எங்கேயும் கிடைக்காது. இது அரிய வகையான ஐட்டம்ஸ் இது. ஆனால் இது எங்கேயுமே நம்ம நார்மலாக ரெஸ்டாரண்ட்டில் போனோம்னா நார்மல் கீரை வடை அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்டான மெனுஸ் இருக்குது, எல்லாமே ஹைஜெனிக்கான மெனுஸ். ஸோ அதனால் இது வந்து எல்லாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்கன்னா உங்களுக்கு. ஓகே, சூப்பர் சார், பாய். கேம் இங்கே பாய் சார், பாய். ஓகே, இதுக்கு முன்னாடி எங்கே கடை வச்சுருந்தீங்க? இதுக்கு முன்னாடி நம்ம கேட்டரிங் முடிச்சு ஷார்ட்ல ஒர்க் பண்ணியிருந்தோம். சரி, அப்புறமா இப்போ இருக்கிற ஃபுட்டோட இதை பார்த்துட்டு தான் சரி வெளியே வந்து இந்த ஃபுட்டை நம்ம கற்றுக்கணும்னு சொல்லிட்டு சிவகாசியில் போயிட்டு ஒருத்தர் மாரஞ்சின்னு ஒருத்தர் கிட்ட கற்றுட்டு வந்தோம்னா, ஓகே, அவன் ஆக்சுவலி டிப்ளமோ குக்கரி முன்னிரு முடிச்சிருக்கோம். படிச்சுட்டு வந்துட்டு தான் இதை இங்கே பண்ணலாம், இது கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஆரம்பிச்சோம். இது என்ன பண்ணுறீங்க? இது வந்து மல்டிகிரெயின் ஆட்டா ஓமம் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம். சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம
ஸ்ப்ரவுட்ஸ் உள்ள ஸ்டப் பண்ணுவோம். இப்போ சமோசாக்கு பொதுவாகவே வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் வைப்போம், உருளைக்கிழங்கு ஆனியன். நம்ம வந்து ஸ்ப்ரவுட்ஸ் உள்ள வச்சிருப்போம், உருளைக்கிழங்கும் வைப்போம். மேக்ஸிமம் ஸ்டஃபிங் வந்து ஸ்ப்ரவுட்ஸ் ஹெல்தியான இது. இப்போ நார்மல் சமோசா கொடுக்கறத விட இந்த மாதிரி ஸ்ப்ரவுட்ஸ் உள்ள ஸ்டப் பண்ணா இது நல்லா தானே, மைதா தான் லேயராக கொடுப்பாங்க. இப்போ நம்ம இது ஆட்டா லேயர் ஓமம் போட்டிருக்கோம். இல்லை டால்டா சேர்க்க மட்டும், வெறும் சால்ட் மட்டும்தான். உள்ள ஸ்ப்ரவுட்ஸ் ஆனியன் பொட்டேட்டோ இதுதான் ஸ்டப் பண்ணி கொடுப்போம். இது நம்ம சாஸ் கொடுக்கும் போதும் சட்னி புதினா சட்னி கொடுத்துருவோம். இங்கே பாருங்கள் மல்டி கிரெயின் ஆட்டாவில் ஓமம்லாம் போட்டு பண்ணுறாங்க, வேறு லெவல் ஹெல்த்தியாக இருக்குது. உள்ளே வந்து ஸ்ப்ரவுட்ஸ்லாம் வைப்பாங்களாமா? இந்த மாதிரி கடை இருக்கான்னு நீங்கள் கீழே வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு இல்லை, பிகாஸ் எங்கள் ஏரியாவிலே இல்லைன்னா ஓஎம்ஆர் படூர்லேருந்து ஆல் த வே அடையார் வரைக்கும் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். ஸோ இடையில வந்து இந்த மாதிரி ஒரு ஹெல்தி கான்செப்டில் ஒரு கடை நான் பார்க்கல. ஹே காய்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காரக்களி, அப்புறம் வந்து உளுந்தங்களி, இனிப்பு உளுந்தங்களி, அப்புறம் வந்து பருத்திப்பால் வந்து பார்க்கவே சூப்பராக இருக்குது, அப்புறம் வந்து கருப்பட்டி குலோப் ஜாமுன் இதெல்லாம் வாங்கியிருக்கோம். இதை விட நிறைய ஐட்டம் அந்த கடையில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவியல் இருக்காமா, அது இருக்கான், தந்தூரி நான் இருக்கான், அது இருக்குது, இது இருக்குன்னு ஏகப்பட்ட இது சொன்னாங்க. ஸோ அது எல்லாத்தையும் என்னால் வாங்கி சாப்பிட்டு காட்ட முடியாது, பிகாஸ் வயிறு ஃபுல்லு. அண்டு நான் வீட்டுக்கு போகும்போது பார்சல் வாங்கிட்டு போக போகிறேன். காரக்களி வந்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலாம். காரக்களிக்கு வந்து கத்திரிக்காய் போட்டு ஒரு குழம்பு, பார்க்கும் போதே வெங்காயம்லாம் போட்டு செம்மையாக இருக்குது. செம்ம ஒருத்து கத்திரிக்காய் காரக்களியில் அந்த கலரே பயங்கரமாக இருக்குது. உளுந்து ஃப்ளேவரு அல்லுது. நமக்கு அடுத்தடுத்து நான் ஸ்வீட் இருக்கனால கொஞ்சம் கொஞ்சம் வச்சுப்போம். நல்ல டேஸ்ட்டுக்கு எப்படி இருக்குன்றது டேஸ்ட்டை மாற்றி மாற்றி சாப்பிட்றக்காக வச்சுப்போம் களியை. அதுக்கடுத்து வந்து நமக்கு உளுந்தங்களி போகலாம். உளுந்தங்களி வாவ், ஒர்த்துங்க. எங்கள் வீட்டு பக்கத்துலாம் இருந்துச்சுன்னா நான் டெய்லி வந்து சாப்பிடுவேன். சூப்பராக இருக்குது. ஒரு ஏலக்காய் டச் என்ன, ஒரு நல்லெண்ணெய் வாசம் என்ன. வைரமுத்து தான் உளுந்தங்களிக்கெல்லாம் கவிதை ஒன்று சொல்லியிருப்பாரு. அது கேட்க பல்சானா இருக்கும். கவிதை எனக்கு இப்போ டக்குன்னு ஞாபகம் வரல. நான் உனக்கு வந்து சொல்கிறேன். திருநெல்வேலி அல்வா தோற்று போயிடும். அப்படி நாக்கில் வச்சோன்னா கரைஞ்சி அப்படியே உள்ளே போகுது. முக்கியமாக அடுத்து வந்து பருத்திப்பால். இப்போ பருத்திப்பால்லாம் இப்போ கிடைக்கிறதே இல்லைங்க எங்கேயுமே. சூப்பராக இருக்குது. வா, செம சூடாக இருக்குது. பூண்டு சூப்பு வேறு வச்சுருக்காங்களா. இந்த பூண்டு சூப்பெல்லாம் பார்க்கும்போதே செம சூப்பராக இருந்தது. எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்கனால எல்லாத்தையும் நான் வாங்கி சாப்பிடல. நீங்கள் வந்தீங்கன்னா வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். இதுலேயுமே மிளகு, திப்பிளி அந்த மாதிரி ஏகப்பட்ட மூலிகை இருக்குது இந்த பருத்திப்பாலில். கலர்லேயே தெரியுது. இட்ஸ் நாட் அ சம் அந்த பவுட்ரு வச்சு சம் பருத்திப்பால் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பருத்திப்பாலில் நல்லாவே இருக்குது ஒரிஜினலி. அப்புறம் வந்து இன்றைய ஸ்பெஷல் கருப்பட்டி குலோப் ஜாமுனாமா. அது வந்து டெய்லி வந்தால் இருக்குமான்னு எனக்கு தெரில, பட் இன்றைக்கி ஸ்பெஷல்னு சொன்னாங்க. ஸோ வாங்க அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். அல்டிமேட்டுங்க, மெஸ்மரைசிங்காக இருக்குது. நீங்கள் அடையாளம் இருந்தீங்கன்னால் ஒரு தடவை வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள், அடுத்து நீங்களே வர ஆரம்பிச்சிருவீங்க. நம்ம சேனல்லையுமே நிறைய 300 மேலே வீடியோஸ் போட்டாச்சு. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி சொன்னதில்லை. லைக் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஒரு நல்ல விஷயத்தை வந்து ஷேர் பண்ண தான் வளரும். அதுக்குனால சொல்கிறேன். ஏன்னா என்னோட 300 வீடியோஸுன்றது என்னோடய எஃபோர்ட். அதில் கிட்டத்தட்ட 100 வீடியோஸ் மேலே லாங் வீடியோஸு. ஸோ அந்த 100 வீடியோஸ் எடுக்கிறதுக்கு எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருப்போன்றது மேபி அது சொன்னால் புரியாது. பட்டு ஏன்னா நானுமே வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யூடியூப் வீடியோ எடுக்கிறதெல்லாம் சாதாரணம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அதுக்கு இது எவ்வளோ மெனக்கெடணும் அப்படின்றது வந்து அது உள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. நீ வந்து இப்படி பண்ணுறது நல்லா இல்லை, அப்படி பண்ணுறது நல்லா இல்லை, மாற்றி பண்ணலாம் அப்படின்னு அது சொன்னாலும் நீங்க எனக்கு கமெண்ட்ல சஜஷன்ஸ் கொடுங்க, நான் கேட்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு லைக் ஆவோ, கமெண்ட் ஆவோ, வியூஸ் ஆவோ ஏதோ நீங்க வந்து ரிட்டர்ன் கொடுக்கறது தான் இருக்கு. இந்த போல ஷேர் பண்ணுங்க அட்லீஸ்ட் நம்ம வீடியோஸை. ஏன்னா ஷேர் பண்ணதான் அது இன்னும் ஒரு 5 பேர் 6 பேர் பார்ப்பாங்க. அதுக்காக சொல்றேன். சொல்லுங்கண்ணே, உங்கள்கிட்ட இருக்க மெனு அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி சொல்லுங்கண்ணே. பூண்டு சூப் வந்து அஜீர்ண குளாருக்காக சாப்பிட்றதுண்ணே, அதாவது வாயு பிரச்சனை இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்காக சாப்பிட்றது. இதெல்லாம் விட பெரிய ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சவுத் சைடில் நம்ம ஊர் பக்கம் வந்து குழந்தை பிறந்தவங்களுக்கு பூண்டு சூப் கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. தாய்ப்பால் சுரக்கணும்னு சொல்லுவாங்க மதர் ஃபீடிங்காக. டெய்லி ஒரு பூண்டு சாப்பிட்டாலே நம்ம சாதாரணமாக சுற்றி சாப்பிட்டாலும் சரியில்லை, கடிச்சு சாப்பிட்டாலும்னு வச்சுக்கோங்களேன், இந்த வாயு குளாறு அஜீர்ண குளாறு இது எதுவுமே உடம்புல ஒட்டுறதுக்கு பஞ்சபூதம்னு சொல்கிறோம் இல்லையா உடம்புல, அது காற்றுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு தான். கரெக்ட்ண்ணே, அங்கே எங்கே டச் பண்ணுறாரு பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் பருத்திப்பால் பற்றி சொல்லுங்கள். பருத்திப்பால் பார்த்தீங்கன்னா பருத்தி கொட்டை, ஏலக்காய், சுக்கு, தேங்காய், வெல்லம் இது எல்லாமே போட்டு நம்ம பண்ணுறது. இதில் பருத்தி கொட்டை முந்தின நாள் ஊற வச்சு அரைச்சி நம்ம பண்ணுறோம். சாதாரணமாக உடனே பண்ண முடியாது. உடனே பண்ணணும்னா எப்படி சொல்கிறது, பிரியாணி தான் உடனே பண்ண முடியும். இதை பருத்தி கொட்டி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். மற்றபடி வெள்ளம் இல்லை நாட்டு சக்கரை கருப்பட்டி எதுனாலும் நம்ம தேவைக்கேற்ற மாதிரி நம்ம போட்டு தேங்காய், ஏலக்காய், சுக்கு, மிளகு, சித்தரத்தை இதெல்லாம் போட்டோம் வச்சுக்கணும். இப்போ வரப்போகிறது மழைக்காலம், இதுக்கு இந்த ஃபுட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சொல்றேன் காசு சொல்லுங்க.
இப்பதான் பிரைட் ஆரம்பிச்சா. அது என்ன நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்களா? ஆமாடா, அது முருங்கா சுப்புன்னு சொல்றத விட பாக்கிரா சுப்புன்னு சொல்லணும். ஏன்னா அவர் நல்லா மார்க்கெட்டிங் பண்ணி வச்சிருக்காரு ஆல்ரெடியில. அதனால எல்லா கீரையோட சத்துமே மொத்தமா அந்த முருங்கைக்கில இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? ஓகே, அதனாலதான் முருங்கைக்கீரைய அவ்வளவு பெருமையா அவர் சொல்லியிருக்காரு. முருங்கை காம்பு, அந்த கீரையோட அந்த காம்பு வருது பாத்தீங்களா, அது அப்போ இதெல்லாம் நம்ம சூப் வச்சு சாப்பிட்டாலே உடம்பு அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். டயர்டா இருக்கும்னு தெரிஞ்சாலே முருங்கைக்கீரையை நம்ம இது பண்ணோம்னு சொல்லுவேன், அன்னைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி ஆயிடலாம். சாப்பிடுங்க, அதுக்காக என் கடைக்கு தான் சாப்பிடணும்ல. நீங்க வீட்டில் செஞ்சு கூட வீட்டில் செஞ்சு சாப்பிடலாம். ஆனால் அண்ணனுக்கு ஒரு கைப்பக்கம் இருக்கு, நான் சாப்பிட்டோன்னு தான் எனக்கே தெரிஞ்சது. ஸோ அந்த கைப்பக்கத்துக்காக ஒரு தடவை அண்ணன் கடையில் வந்து சாப்பிட்டு பாருங்க, அண்ணனே வந்து அப்ரிஷியேட் பண்ணுங்க. அண்ட் அண்ணன் ஒரு யூடியூப் சேனலும் வச்சிருக்காரு, அடையார் வயலும் வாழ்வு. ஆமாம், அந்த அடையார் வயலும் வாழ்வு சேனலோட லிங்க் வந்து நம்ம சேனல் கீழே இருக்கும், போய் அதையும் கிளிக் பண்ணி அண்ணனை சப்போர்ட் பண்ணுங்க. அதில் இருக்க வந்து எல்லா ரெசிபியோட இன்க்ரீடியன்ஸ்லாம் வீடியோ போட்டிருக்காரு, சூப்பராக போட்டிருக்காரு. ஸோ அதையும் போய் பார்த்துட்டு அண்ணனுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்களை தட்டி விடுங்க. உங்கள் வாழ்த்துக்களா, கடைக்கு வர முடியலனாலும் அங்கே அவர் சேனலையும் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் கமெண்ட் பண்ணுங்கள்.